ஹலோ வணக்கங்க, வெல்கம் இன் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல விஷுவல் அக்யூட்டி டெஸ்ட், அதாவது கண் பார்வை திறன் பரிசோதனை வந்து எப்படி செய்யுறது. மெயினாக வந்து இந்த 6x60 அல்லது 36x24 ரைட் பண்ணுவாங்க இல்லையா, அதாவது 6x60 என்ன, 6x24 என்ன அப்படின்றத பற்றி இன்னைக்கு தெளிவாக பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன், இருந்தாலும் அதில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாலும் சில பேருக்கு வந்து தெளிவாக புரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால் இன்னைக்கு வந்து இந்த 6x60 என்ன அப்படின்னு மட்டும் தெளிவாக பார்க்கலாங்க. ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து இது மாதிரி வீடியோக்கள் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். அண்ட் அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்துட்டு எது நார்மல் விஷன், எது அப்நார்மல் விஷன், கண்டிப்பாக கிளாஸ் வேர் பண்ண அப்படின்ற நிறைய டவுட் இருக்கும். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சமாக கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். பட் இப்போ வந்து மெயினாக வந்து இந்த விஷுவல் அக்யூட்டி, அதாவது 6x60 என்ன அப்படின்றத மெயினாக நம்ம தெளிவாக பார்த்துடலாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஸ்னெல்லன் சார்ட், அதாவது விஷன் டெஸ்ட் பண்ணக்கூடிய சார்ட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஸ்னெல்லன் சார்ட் அல்லது சைபர் சார்ட் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா. ஸோ இது வந்து நம்ம மெயினாக வந்து டெஸ்ட் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தூர பார்வைக்கு 6 மீட்டர் அல்லது 3 மீட்டரில் வந்து செக் பண்ணலாம். அதாவது 20 ஃபீட் அப்படின்னா 6 மீட்டரில் வரும், 10 ஃபீட் அப்படின்னா உங்களுக்கு 3 மீட்டர் டிஸ்டன்ஸில் வரும். ஸோ ஒவ்வொரு இடத்துல அவங்களுடைய ஸ்பேஸ் கன்வீனியன்ட்டை பொறுத்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எனிவே ஐ டெஸ்ட் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் வந்து அவங்களே வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம வந்து நார்மலாக வந்து யூஸ்வலாக இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3 மீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்படின்னும்போது உங்களுக்கு எப்போயுமே வந்து 3 மீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் உட்காந்து நம்ம ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு, ஸோ ஃபர்ஸ்ட் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 7 லைன்ஸ் இருக்கும், அதாவது 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்கும். காமனாக வந்து எல்லா இடத்துலையுமே வந்து 7 லைன் தான் இருக்கும். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 1 லைன் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6x5 அப்படின்ற மாதிரி ஆட் பண்ணியிருப்பாங்க. பட் காமனாக இந்த 7 லைன் தான் இருக்குங்க, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எழுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6x16 சொல்லுவோம். இப்போ நார்மலாக யூஸ்வலாக எல்லா பேருமே இந்த 6x6 அப்படின்றது ரீட் பண்ணும். இதுதான் வந்து நார்மல் ஸ்டாண்டர்ட் விஷன், ஓகேங்களா. இன் கேஸ் வந்து இப்போ நார்மலாக வந்து எல்லா பேருக்குமே கிளியராக தெரிய வேண்டியது, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மங்களா பிளராக தெரியும். அந்த மாதிரி தெரியக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு வந்து 6x60 வந்து சில பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம், அல்லது 6x12 வரை ரீட் பண்ணுவாங்க, 6x9 வந்து ரீட் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், சரிங்களா. ஸோ இதுலேயும் வந்து நிறைய பேருக்கு வந்து படிக்க தெரியாதவங்களாம் இருப்பாங்க இல்லைங்களா. இப்போ வந்து ஓல்ட் ஏஜில் சில பேர் வந்து படிக்க தெரியாது. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சார்ட் வச்சு வச்சிருப்பாங்க, இ சார்ட்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து இலிட்ரேட் சார்ட், அதாவது படிக்க தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி சார்ட் வைக்கிறது. ஸோ இது வந்து எந்த டேரக்ஷனில் டேர்ன் ஆயிருக்கு அப்படின்றது கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து மேலே, அதாவது லெஃப்ட் சைடு இருக்கா, ரைட் சைடு இருக்கா, அப்பில் இருக்கா, டவுன் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இது தெரியல கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் இருக்குது, லெட்டர்ஸ் ரீட் பண்ணவங்களுக்கு லெட்டர்ஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி நம்பர்ஸும் இருக்கும், இது பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்குது. அண்ட் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிளில் இருக்கும், அதாவது படிக்க தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் வந்து எந்த சைடு டேர்ன் ஆயிருக்குன்றது கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி சர்க்கிள் வந்து எந்த சைடு ஓப்பனாக இருக்குது, மேலே இருக்கா, கீழே இருக்கா அப்படின்றத சொல்லணும். ஸோ படிக்க தெரியாதவங்க இருக்காங்க அப்படின்னா பயப்பட வேண்டாம், ஸோ அவங்களுக்கு தாராளமாக நம்ம இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு, கிட்ஸுக்கு வந்து ஐ டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து பீடியாட்ரிக் சார்ட்டுன்னு தனியாகவே இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப வந்து அந்த 5 இயர்ஸ்க்குள்ளே இருக்காங்க அப்படின்னும் போது, இல்லை 3 இயர்ஸ்க்குள்ளே இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்பர்ஸ் மோஸ்ட்லி படிக்க மாட்டாங்க. அப்படின்னும் இந்த மாதிரி பிக்சர்ஸ் வச்சு நம்ம வந்து கரெக்டாக வந்து ரீட் பண்ண வைக்க முடியும். ஸோ இதில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கரெக்டான நீங்கள் எதில் ரீட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்றப்பல உங்களுக்கு வந்து சார்ட்டில் எல்லாமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து எப்படி ரீட் பண்ணுவாங்க, இல்லை குழந்தைங்களை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு வந்து யாருக்கும் இருக்க வேண்டாம். ஆனால் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப எனக்கு பிக்சர்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு தெரியாது, 1 வயசு 1.5 வயசுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெட்னோஸ்கோப்பி அப்படின்னு சொல்லக்கூடியது ஷேடோ மூலியமாக வச்சு பார்த்து டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் நிறையாவே இருக்குங்க. பட் இப்போ வந்து நம்ம மெயினாக வந்து விஷன் டெஸ்ட்டுக்கு வந்துடலாம். ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விஷன் சார்ட், ஓகேங்களா. ஆக்சுவலி வந்து நீங்கள் ஃபோனில் பார்க்கும்போது உங்களுக்கு கிளாரிட்டி வேறு மாதிரி இருக்கும், பட் டேரெக்டாக பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக ஒயிட் அண்ட் பேக்ரவுண்ட் இருக்க மாதிரி நல்லாயிருக்கும். பட் இது வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட் பண்ணக்கூடிய சார்ட், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா 6x60, அதுக்கப்புறம் 36, அதுக்கப்புறம் 6x24, 6x18 அண்ட் 6x12, 6x9, 6x6 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி இது வந்து ஸ்டாண்டர்ட் விஷன், ஓகேங்களா. எல்லா பேருமே ரீட் பண்ணக்கூடியது, இதை விட ஹையாக ரீட் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு நல்லாவே இருக்கும். 6x5 4 வரையிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஆர்மியில், பைலட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, போலீஸ், இந்த மாதிரி ஒர்க்குக்கு கம்பல்சரி அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ மெயின் வந்து இதுதான். ஆனால் அந்த மாதிரி இது வந்து இன்னும் நல்ல ஹை விஷன், அது அந்த மாதிரிலாம் விஷன் பெட்டராக இருந்ததுன்னா இன்னும் ரொம்பவே நம்ம கண் வந்து ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்ற மீனிங், சரிங்களா. ஸோ இப்போ ஓகே, இப்போ வந்து நம்ம 6x60 அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், அது தெளிவாக புரியாதவங்களுக்கு தான் இப்போ நான் அகெயின் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6x60 கொடுத்துருப்பாங்க, அதாவது இந்த 6 மீட்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா
இது எல்லாமே வந்து டிஃபெக்ட் உள்ளவங்க படிக்கிறது, இது எல்லாமே நார்மலாக இருக்கிறவங்க படிக்கிறது, ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த அதாவது 60 மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு பொருளை, அதாவது இந்த சைஸ் இமேஜ் உள்ள ஒரு ஆப்ஜெக்டை நார்மலாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து கிளியர் விஷன் இருக்கிறவங்கனால 60 மீட்டர்லேருந்தே படிக்க முடியும். ஆனால் டிஃபெக்ட் உள்ளவங்கனால 6 மீட்டர் பக்கத்தில் வந்து தான் அவங்களால படிக்க முடியும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து 6x16 மீனிங், ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து 6x36. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 36 மீட்டரில் இருக்கக்கூடிய இந்த சைஸ் ஆப்ஜெக்ட் உள்ள ஒரு பொருளை நார்மல் அதாவது கிளியராக தெரியறதுனால ரீட் பண்ண முடியும். அதுவே டிஃபெக்ட் உள்ளவங்கனால பக்கத்தில் 6 மீட்டர் பக்கத்தில் வந்து தான் படிக்க முடியும், சரிங்களா? அதே மாதிரி 24 மீட்டரில் உள்ள ஒரு பொருளை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கிளியராக இருக்கிறவங்களுக்கு 24 மீட்டர்லேருந்தே படிச்சிருவாங்க. டிஃபெக்ட் உள்ளவங்கனால 6 மீட்டர் பக்கத்தில் இருந்தால் படிக்க முடியும். ஸோ இது மாதிரி தான் எல்லாமே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 6 மீட்டர் தொலைவில் உள்ள இந்த சைஸ் சின்ன சைஸ் ஒரு பொருளை வந்து 6 மீட்டர் தொலைவிலேருந்து படிச்சிடுறாங்க அப்படின்றனால இது வந்து நார்மல், ஓகேங்களா? ஸோ இப்போ புரியுது நினைக்கு உங்களுக்கு. ஸோ இது வந்து எல்லாமே மெயின் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் வந்து இந்த ஐ மீன் நம்பர்ஸுடைய சைஸ் தான் இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ ஒவ்வொரு 6x24 எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாகிட்டே வரும். ஸோ மெயின் வந்து இது தான், ஓகேங்களா? இது வந்து இப்போ மெயினாக வந்து டிஸ்டன்ஸ்க்குரியது. இது ரீடிங்க்கு வந்து அப்படியே இதே தான் இருக்கும், பட் அதில் நம்பர்ஸ் இருக்குது இல்லை லெட்டர்ஸ் படிக்கிற மாதிரி நிறையா இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக தனியாக ரீடிங் சாப்டர், அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பட் இது வந்து டிஸ்டன்ஸ்க்கு இந்த மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து விஷன் டெஸ்ட்டு பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இது ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இது தெளிவாக புரியலை அப்படின்னாலும் எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஐ டெஸ்ட் வந்து இயர்லி ஒன்ஸ் அல்லது கண்டிப்பாக வந்துட்டு 6 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து ஐ டெஸ்ட்டு பண்ணிக்கோங்க. கிளாஸ் மாற்றணும் அப்படின்றது அவசியம் கிடையாது, பட் ஐ டெஸ்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னுக்கு போட்ட வீடியோ வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தானே கண்டிப்பாக பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை பை. மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.